ஹாய், இன்னைக்கு மதர்ஸ் மெனுவில் நம்ம வந்து ஒரு ஹோம் ரெமெடி பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு வயிறு சரியில்லைன்னா என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்ப தட்டுச்சுனா இல்லை மாவு கரைச்சாப்பில் பாத்ரூம் போனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 2 டீஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கசகசா எடுத்துக்கோங்க. ஓமம் அதுக்கு டபுள் மடங்கு எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் வெந்தயத்துக்கு 4 டீஸ்பூன் ஓமம், 2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு வாசனை வர அளவுக்கு கொஞ்சம் செவக்கிற அளவுக்கே வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நல்லா மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சிருங்க. நான் ஏன் இந்த ஹோம் ரெமெடிலாம் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, எங்கள் அம்மா எனக்கு இது சொன்னது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் நான் இதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி சொல்லும்போது நீங்களும் பயப்படாமல் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எடுத்தோடனே குழந்தைங்களுக்கு மெடிசன் போனோன்னா அவங்களோட இம்யூனிட்டி பவர் கம்மியாகும். ஏன்னா மெடிசன் தான் வேலை செய்யும், நம்ம மெடிசனை கொடுத்ததும். இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணும்போது அவங்களே அதை ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இம்யூன் பவர் ஜாஸ்தியாகும். இப்போது நான் கசகசாவும் சேர்த்துட்டேன், நல்லா சவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நமக்கு ஒரு வேலையும் ஓடாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப பயப்படுவோம். அந்த மாதிரி டயத்தில் இந்த ரெமெடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பாப்பாவுக்கு ஒரு தடவை வயிறு சரியில்லாமல் இருக்கிறப்போ அன்றைக்கி வந்து ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவோட கிரகப்பிரவேசம் ஒன்று இருந்தது. ஸோ கண்டிப்பாக போயே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. இப்போ வறுப்பட்டாச்சு, அது 6:30 வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ அங்கே போயிருந்தது, அது முடிச்சுட்டு ஈவினிங் கிளம்புறதுக்கு முன்னாடி எகைன் ஒரு தடவை பாத்ரூம் போனால், அப்பவும் அதே மாதிரி கடலை மாவு கரைச்சாப்லே போனால். ஸோ எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நான் உடனே அம்மாவுக்கு கால் பண்ணப்போ எனக்கு இந்த மருந்து சொன்னாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த மருந்து கொடுத்தேன், அடுத்த நாள் காத்தாலேருந்து சரியாயிடுத்தேன். அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நான் இப்போ ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன், ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. நீங்கள் இதை ஒரு டப்பாவில் கூட போட்டு வச்சுக்கலாம். 1 டேக்கு ஒரு 3 to 5 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தேனில் குழைச்சி அவங்க நாக்கில் தடவலாம். ஃப்ரம் 1 இயர் ஓல்டுலேருந்தே இதை ட்ரை பண்ணலாம். என்னென்னா உடம்பு சூடுனாலையோ இல்லை எதாவது இல்லை கண்டது எதாவது எடுத்து வாயில் வச்சுருவாங்க, இல்லை யாராவது எதாவது கொடுத்தா அதை உடனே சாப்பிட்ருவாங்க. நட்ஸ்லாம் நம்ம சொல்கிறதுக்கு மீறிய அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி டயத்துலலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது இந்த பவுடர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் பவுடர் எடுத்திருக்கேன். இதை குழைக்கிற அளவு தேனை விட்டு நல்லா குழைச்சிக்கோங்க. இப்போ வயிறு சரியில்லாமல் இருக்குன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 3 to 5 டைம்ஸ் வரைக்கும் இதை நாக்கில் தடவி விடலாம். இந்த மாதிரி இல்லை அப்படிலாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் குருணை கஞ்சியோ ஜவ்வரிசி கஞ்சியோ கொடுக்கும்போது அதில் கூட இதை கலந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். சில ரெமடிஸ்லாம் நமக்கு மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும். நான் இந்த மதர்ஸ் மெனு ஸ்டார்ட் பண்ணப்போ நினச்சது இந்த மாதிரி ரெமடிஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்த செஞ்சு காமிக்கும் போது பயப்படாமல் ட்ரை பண்ண முடியுன்றதுக்காக தான். ஸோ நான் ஏன் கீப் ஆன் ரெமடி ரெமடின்னு வயிற்று பிரச்சனைக்கே போடுறேன்னா, கண்டிப்பாக 1 இயருக்கு அப்புறம் ஒரு 3 இயர் வரைக்கும் நம்ம குழந்தைங்களோட ஸ்டமக் ப்ராப்ளத்தில் நிறையவே சஃபர் ஆகும். அந்த மாதிரி டயத்தில் இதை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் நிறைய ரெமடிஸ் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.